Welcome to dayavannu channel. Hi friends. கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 5 days தான் இருக்குது. நம்ம அதுக்காண்டி எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் குடில் வைப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு நல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு சின்னதாக குட்டியாக குடில் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான். சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவன்லாம் தேவையே இல்லை. அவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டைரெக்டாக குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். குக்கர்லேயே உப்பு அந்த மாதிரிலாம் போடாமல் டைரெக்டாக குக்கரில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஃபஸ்ட் நம்ம வந்து எக் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் நல்லா பீட் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு இருக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ண சுகரை வந்து 2 times ஆட் பண்ணி அதையும் நான் வந்து நல்லா, நீங்கள் வந்து வீட்டிலேயே சுகர் பவுடர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சுகர் பவுடர் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 day அப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பீட், இந்த எக்கோட எல்லோவையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமா இப்போ நான் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண பட்டர் தான். எப்படி பட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 teaspoon, பேக்கிங் சோடா 1/2 teaspoon. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா நம்ம வந்து சும்மா ஹேண்ட் மிக்ஸ் கூட நல்லா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 40 ml நம்ம வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கேக் பண்ணுறதுக்காண்டி பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். அவனில் பண்ண போகிறதில்ல. அவன் இல்லாமல் தோசைக்கல்லில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வச்சுருங்க. 10 minutes வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர், ஏதாவது ஒரு குட்டி குக்கர் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைதா மாவில் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வந்து குக்கரை எப்படி நார்மலாக க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் நம்ம வைக்க வேண்டாம். விசில் வைக்காமல் ஆல்ரெடி 10 minutes நம்ம வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டோம்ல, அதில் வச்சு ஒரு 35 to 45 minutes கரெக்டாக நீங்கள் வந்து இடையில எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 35 to 45 minutes நம்ம வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக கேக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல கேக் வந்து பொங்கி சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போது இதில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால ஒரு சின்ன ஒரு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கேக் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிட போகிறோம். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு, நல்ல சாஃப்டாக பாருங்கள், குக்கரில் இல்லாமலே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. அவன் இல்லை நம்மளால் எப்படி கேக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குக்கரும் தோசைக்கல் இருந்தால் போதும். சூப்பராக வீட்டிலையே நல்ல சாஃப்டான கேக் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயவனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.